இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் மகாராஷ்டிரா மாநில அரசால் மராத்தா வகுப்பினருக்கு வழங்கப்பட்ட பதினாறு விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளதாகவும் இந்த தீர்ப்பு மராத்தா சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்திருப்பது மட்டுமின்றி சமூக நீதிக்கு எதிராகவும் இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் மாநில உரிமைகளை பறிப்பதாகவும் அமைந்துள்ளது என கூறியுள்ளார் எனவே ஒபிசி பிரிவினருக்கு எதிரான இத்தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார் மராத்தா வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்குரிய தேவைகள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை என கூறி அந்த இடஒதுக்கீட்டை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது எனவும் மராத்தா சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக மட்டுமின்றி மண்டல் வழக்கில் விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத உச்சவரம்பையும் மறு ஆய்வு செய்ய வேண்டுமா என்பது பற்றியும் அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்று இரண்டாவது திருத்தத்துக்கு பிறகு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை தீர்மானிக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பது பற்றியும் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆராய்ந்து அத்துடன் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை தீர்மானிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இருக்கிறதா என்பதை பற்றியும் ஆராய்ந்த நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்று இரண்டாவது சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு நடுவண் அரசுக்கு மட்டுமே சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினரின் பட்டியலை தீர்மானிக்கும் அதிகாரம் இருக்கிறது என்றும் அதனை குடியரசுத் தலைவர் மட்டுமே செய்ய முடியும் என்றும் அதை செய்வதற்கு நடுவன் அரசால் நியமிக்கப்பட்ட ஆணையம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய முனைவர் தொல் திருமாவளவன் மாநில அரசுகள் இந்த பட்டியலுக்கு சில ஆலோசனைகளை பரிந்துரைகளை மட்டுமே வழங்க முடியும் எனவும் மேலும் அவர்களாகவே அந்த பட்டியலை தீர்மானிக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது என தெரிவித்துள்ளார் அதே அதேவேளையில் இடஒதுக்கீட்டின் அளவு தன்மை ஆகியவற்றை தீர்மானிக்கும் அதிகாரம் மாநிலங்களிடம் தொடரும் என்று ஏற்றுக்கொண்டுள்ளதை குறிப்பிட்ட முனைவர் தொல் திருமாவளவன் இந்திரா சகானி விளக்கில் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது விழுக்காடு உச்சவரம்பை மறு ஆய்வு செய்ய வேண்டிய தேவையில்லை என்றும் அதை பதினோரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமில்லை என்றும் தீர்ப்பளித்துள்ளது அதாவது ஐம்பது விழுக்காடு உச்சவரம்பு நீடிக்கும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை தீர்மானிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உள்ளது என்று அரசின் வழக்கறிஞர் வாதாடிய போதும் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை இது பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் மாநில அரசுகளின் அதிகாரத்தை முற்றாக ஒழித்து கட்டிவிட்டதாகவும் ஏற்கனவே அவ்வாறு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடுகள் கூட இப்போது கேள்விக்குறியாக இருக்கின்றன எனவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்களை உருவாக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இல்லை என ஆக்கியுள்ளது இத்தீர்ப்பு என்பதை பதிவு செய்துள்ள முனைவர் தொல் திருமாவளவன் இந்த தீர்ப்பின் காரணமாக சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது எனவே புதிதாக பொறுப்பேற்கும் திமுக அரசு இந்த தீர்ப்பை எதிர்த்து அதிக எண்ணிக்கை கொண்ட நீதிபதிகளின் அமர்வுக்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அறிக்கையில் வி க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார்